ஆஸ்திரேலியாவிலிருந்து மாண்புமிகு அமைச்சர் டேவிட் டெம்பிள்மேன் விளையாட்டுத்துறை மற்றும் பன்னாட்டு கல்வித்துறையினுடைய கலாச்சாரத்தினுடைய அமைச்சராக இருக்கிற அமைச்சர் டேவிட் டெம்பிள்மேன் அவர்கள் இன்று இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். முதலமைச்சரின் சார்பில் இன்று அவரிடம் நான் உயர்கல்வித்துறையின் சார்பாக கலந்துரையாடுகின்ற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். அதேபோல் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கமிஷனர் இந்தியாவினுடைய ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கமிஷனராக இருக்கிற நஷித் சௌத்ரி அவர்களும் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். மேலும் சாமுவல் மயர்ஸ் ஆஸ்திரேலியன் கான்சுலேட் ஜெனரல் இன் சென்னை சாமுவல் மயர்ஸ் அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நான் தமிழக அரசின் சார்பில் உயர்கல்வித்துறையின் சார்பில் வருக வருக என்று வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக இன்று கல்வித்துறையினுடைய இயக்குனர் அவர்களும் டோட்டினுடைய இயக்குனர் அவர்களும் இதிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஆஸ்திரேலியனுடைய கல்வியோடு அங்கே இருக்கிற பல்கலைக்கழகங்களோடு நம்முடைய பல்கலைக்கழகங்களினுடைய தரத்தையும் அவர் இணைத்து தொடர்பினை அதிகரிக்க வேண்டும் என்ற உணர்வோடு இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், நேற்றைக்கு கூட தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு தினத்திலே பேசுகிற பொழுது உயர்கல்வித்துறையிலே இந்தியாவிலேயே தமிழ்நாடு சிறந்து விளங்குகின்ற நிகழ்ச்சிகளையெல்லாம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதெல்லாம் அவருடைய முயற்சி, திராவிட மாடலினுடைய வளர்ச்சி என்பதை யாரும் மறுக்க முடியாது. அந்த அடிப்படையிலே தான் தமிழக முதல்வர் அவர்கள் எங்களுக்கெல்லாம் ஆணையிட்டு மற்ற நாடுகளினுடைய பல்கலைக்கழகங்களோடும் தொடர்பு கொண்டு நம்முடைய பல்கலைக்கழகங்களிலே அந்த கல்வித்தரத்தையும் நம்முடைய மாணவர்கள் அங்கே சென்று படிப்பதற்கான பயிற்சியையும் உருவாக்க வேண்டும் என்று ஆணையிட்டதன் அடிப்படையில் இன்று நம்முடைய பல்கலைக்கழகங்கள் எல்லாம் பல்வேறு மேலை நாடுகளோடு தொடர்பு கொண்டு இந்த கல்வி முறையை வளர்ப்பதிலே முழு கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையிலே இன்று ஆஸ்திரேலிய கல்வி அமைச்சர் அவர்களுடைய வருகை நிச்சயமாக தமிழகத்தினுடைய உயர்கல்வித்துறைக்கு மிக பெரிதும் பயனளிக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டிலிருந்து ஆஸ்திரேலியாவிற்கு செல்லக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து இருந்து வருகிறது. மேலும் அவர்கள் அங்கே ஆஸ்திரேலியாவுக்கு செல்வதற்கான எளிமையான முறைகள் இங்கு மேற்கொள்ளப்படுமா, அல்லது மாணவர் பரிமாற்றம் எந்த மாதிரியான பணிகள்? அதுதான் குறிப்பாக ஆஸ்திரேலிய மாணவர்கள் இங்கே வந்தாலும் அவர்களுக்கான வசதிகளையும் இங்கே இருந்து தமிழ்நாட்டிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு செல்கிற மாணவர்களுக்கான வசதிகளையும் செய்து கொடுக்கின்ற பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இப்பொழுது நடைபெறுகின்றது. அவைகளெல்லாம் பல்கலைக்கழகங்களின் சார்பிலே அவைகளெல்லாம் நடைபெற்று கல்லூரி கல்வி இயக்குநரகத்தின் மூலமாகவும் அவைகளெல்லாம் நடைபெற்று உரிய நடவடிக்கைகளை விரைவில் எடுக்கப்படும். பெரியார் பல்கலைக்கழகம் தொடர்பாக பெரியார் பல்கலைக்கழகத்தின் சார்பாக ஒரு குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவிலே 3 பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலே இளங்கோ ஹென்றி தாஸ் அவருடைய தலைமையில் தனசேகர், விஜயலட்சுமி ஆகிய உயர்கல்வித்துறையைச் சார்ந்த 3 பேருடைய குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் 1 வாரத்திற்குள்ளாக விசாரணை செய்து யார் அந்த தவறை செய்திருந்தாலும் அவர்களின் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் நான் உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அது அந்த அதற்காக ஒரு குழுவும் உயர்கல்வித்துறையின் மூலமாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதாங்க எல்லாமே சொல்லிட்டோம். இப்போ இது கமிட்டி போட்டு அதில் என்னென்ன பண்ணாங்க, நடவடிக்கை எடுத்து இனிமேல் அதுபோல் நடமாமல் இருப்பதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் உயர்கல்வித்துறை எடுக்கும். அரசு உதயபுரம் கல்லூரி, பச்சைப்பன் கல்லூரி, கந்தசாமி கல்லூரி, இது போன்ற கல்லூரியில் கன்சல்டேட் பேல எடுக்கிறாங்க ஆட்களை. ஆனால் அங்கே 20,000 ரூபாய்க்கு 5,000 ரூபாய்க்கும் அங்கே மட்டும் இல்லைங்க,
எல்லா இடத்துலையுமே கெஸ்ட் லெக்சரர்ஸ்ன்னு சொல்லிட்டு 20,000 ரூபா சம்பளத்தில் தான் நியமிச்சிருக்கிறாங்க. அந்த கெஸ்ட் லெக்சரர்ஸ்லேயே ரொம்ப பேர் அன்குவாலிஃபைடாக இருக்காங்க. கெஸ்ட் லெக்சரர்ஸ்ன்னு சொன்னால் கூட கல்லூரி பேராசிரியர்கள் இருக்கவாக இருக்க வேண்டும்னு சொன்னால் ஸ்லெட் நெட்டு தேர்வு அவர்கள் பெற்றிருக்க வேண்டும், அல்லது பிஹெச்டி குவாலிஃபிகேஷன் பெற்றிருக்க வேண்டும். அது இருந்தால் தான் அவர்களுக்கு கல்லூரி பணி ஆசிரியராக பணியாற்றுவதற்கான தகுதி இருக்கிறது. ஆனால் கடந்த கால ஆட்சியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்தந்த கல்லூரியில் அங்கங்கே இருக்கிறவங்களெல்லாம் ஏதோ ஏதோ என்னென்ன அதெல்லாம் நான் வெளிப்படையாக சொல்ல விரும்பவில்லை, ஏதோ தவறுகளின் மூலமாக பல பேரை நியமித்து விட்டார்கள். இருந்தாலும் அவர்களை உடனடியாக நாம் எதுவும் செய்துவிடக்கூடாது என்று இந்த மாதம் அவர்கள் தொடர்ந்து பணியாற்றுவதற்கு அனுமதித்திருக்கிறோம். ஆக வெகு விரைவிலே அந்த குவாலிஃபைடு அந்த தேர்ச்சி அவர்கள் தேர்ச்சி பெற்றால் அவர்கள் தொடர்ந்து பணியாற்ற ஒரு மாதத்தில் தேர்ச்சி பெற்றால் அவர்கள் தொடர்ந்து பணியாற்ற அனுமதிக்கலாம். அப்படி தேர்ச்சி பெறாதவர்களுக்கு அந்த இடங்களையும் இன்டர்வியூ மூலமாக எல்லாம் வைத்து அவைகளையும் நிறைவேற்றுவதற்கு தமிழக நான் அந்த உயர்கல்வித்துறை முடிவு செய்கிறேன். அதெல்லாம் தொடர்ந்து நேரடியாக இதெல்லாம் நடத்துவதற்காக நாங்கள் பேசியிருக்கிறோம். முதலமைச்சரும் அதற்கு அனுமதி அளித்திருக்கிறார். வெகு விரைவிலே அதற்கான தேர்வுகளை டிஆர்பி மூலமாக நடத்தப்படும். அதுதான் முதல்ல உங்கள் மூலமாகவே சொல்லிட்டோம். அதற்காக இன்றைக்கி கூட பொறியியல் கல்லூரியிலேருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு, டோட்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க. சிபிஎஸ்சி ரிசல்ட் வந்த உடனே 5 நாட்கள் அதற்காக விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. 5 நாட்களுக்கு பிறகு அந்த தேதி நீட்டிக்கப்பட்டு அவர்களுக்கும் வாய்ப்பளிக்கப்படும், யாரும் பாதிக்கப்பட மாட்டாங்க. அதெல்லாம் அது டிஆர்பியில் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, டிஆர்பி மூலமாக அது செயல்படுத்தப்படும். நன்றி. அண்ணா பல்கலைக்கழக பட்டமளிப்பிழாவில் பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொண்டார். அப்புறம் பேசிக்கோ, போ முடிவு பண்ண பிறகு பேசிக்கலாம். பிரதமர் கலந்து கொண்டார் பேசிக்கலாம். வாங்க. தேங்க்யூ.